ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசு சார்பில் தமிழ்நாடு டு காசி இலவச டூர் வந்து கூட்டிகிட்டு போகிறதா இருக்காங்க. தமிழகத்திலேருந்து மொத்தமாக 2500 பேர் வந்து கூட்டிகிட்டு போக போகிறாங்க. இதுக்கு யார் வேணாலும் நீங்கள் அப்ளை வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் இந்த வெப்சைட் ஓம் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். மத்திய அரசு சார்பில் தமிழ்நாடு டு காசிக்கான இலவச டூர் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஓனாக வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழ்ச் சங்கத்தின் முக்கியத்துவம். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இதில் உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, எதுக்காக இந்த டூர் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது காசிக்கும் தமிழகத்துக்கும் வந்து பார்த்தா பல நூற்றாண்டுகளாக ஒரு விதமான ஒற்றுமை இருக்குது அது அப்படின்றது காரணத்துக்காக தான் இந்த இப்போதைக்கு இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது காசி தமிழ்ச்சகம் அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக தான் இப்போதைக்கு உங்களுக்கான டூர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த டூருக்கு இடையில உங்களுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கல்வி திட்டம் கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து கலாச்சார நிகழ்ச்சி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழக அரசால் நிறையா நிகழ்ச்சி வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஏற்பாடு வந்து பண்ணுறாங்க. ஓகே, ஸோ மொத்தமாக வந்து தமிழகத்திலேருந்து 2500 பேர் வந்து பார்த்தா கூட்டு போகிறதா இருக்காங்க. ஸோ விருப்பம் நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து ரயிலுக்கான அட்டவணையை கொடுத்துருக்காங்க பாருங்கள், ட்ரெயின் ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து 12 குழு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் மொத்தம் எத்தனை? ஸோ 12 நாட்களுக்கு ஒவ்வொரு குழுக்கும் ஒவ்வொரு டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டேட் கொடுத்துருக்காங்க, எப்போ எங்கேருந்து கிளம்புது, அதேமாரி எப்போ எந்தெந்த வருது, அதை பற்றின ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு ட்ரெயினில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நியரஸ்ட்டாக எங்கே இருக்கோ அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து ட்ரெயின் வந்து ஏறாமல் இருக்கும். எல்லாமே நீங்கள் தெளிவாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் கல்வி திட்ட அட்டவணையை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் வந்து பார்த்தா ஸ்டூடெண்ட்டுக்கு தனியாக இருக்குது, அவங்களுக்கு வந்து இனாக்ரேஷன் நடத்துவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, ஆர்டிஸ்டுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, பிஸ்னஸ் மேனுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்து எடுத்து சொல்லுவாங்க. ஸோ அந்த காசில் என்ன மாதிரியான இருக்குது அதை பற்றி இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அதுக்கான ஒரு அட்டவணையாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து கலாச்சார நிகழ்ச்சிக்கான அட்டவணையை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ப்ரோக்ராம்க்கான அட்டவணை எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்னக்கின்றது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து காசி வருகை அட்டவணை. ஸோ நீங்கள் காசியில் வந்து பார்த்தா சேர்ந்ததுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு டேக்கான அட்டவணையை கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 கொடுத்துருக்காங்க பாருங்கள், காலை சுற்றுனிக்கப்புறம் எங்கெங்கே போகணும், எந்தெந்த கோயிலுக்கு வந்து போகணும், அதுக்கப்புறம் மதிய ஒன்றுக்கு அப்புறம் எங்கெங்கே போகணும், 2 கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நீங்கள் தெளிவாக வந்து செக் பண்ணிக்கோங்க, என்னென்ன கோயில் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக அட்டவணை எப்படி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து காசி முடிச்சதுக்கப்புறம் அயோத்தி மற்றும் பக்கிராஜ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் அயோத்தியை வந்து பார்த்தா சுற்றி பார்க்கறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அயோத்தி வந்து பார்த்தா பேருந்து மூலமாக வந்து கூட்டிகிட்டு போவாங்க, எல்லா சிலையுமே அவங்களே வந்து பார்க்கணும் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ 4 நாட்கள் இதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை வந்து பார்த்தா அவங்களுக்கான ஷெடியூல் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து தமிழ்நாட்டிலேருந்து 12 குழுக்கள் வந்து பார்த்தா போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த 12 குழுக்கள் என்னன்றதான் உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒவ்வொரு குழுலையுமே மொத்தம் வந்து 216 பேர் இருப்பாங்க. 200 பேர் வந்து பார்த்தா நார்மல் பீப்புளாக இருக்காங்க, மீதி 16 பேர் வந்து பார்த்தா கைடன்ஸாக வந்து உங்கள் கூடையே வந்து வருவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு குழுலையுமே மொத்தம் 216 பேர் வந்து இருப்பாங்க. டோட்டலாக உங்களுக்கு 12 குழு இருக்க போது அதிகபட்சமாக 2500 மேற்பட்டோர் வந்து பார்த்தா இந்த டூரில் வந்து பார்த்தா பார்ட்டிசிபேட் வந்து பண்ணுறதா இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு வந்து விருப்பம் தான், நீங்களும் அப்ளை பண்ணி இந்த டூர் மூலமாக நீங்கள் வந்து கலந்துக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் பிரதிநிதிகளுக்கான தகுதி மற்றும் பொதுவான வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பிரதிநிதி யாருன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு குழுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரதிநிதி கண்டிப்பாக வந்து இருப்பாங்க, அதுக்கான தகுதி கொடுத்துருக்காங்க. 18 வயசுக்கு மேற்பட்டவங்களாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வசிக்கும் எந்த ஒரு தனிநபரும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க யாராலும் அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு வந்து பார்த்தா எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆனே போதுமானது நீங்கள் அப்ளை பண்ணணும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா உடல் தகுதி உடையவராகவும் ரயில் மற்றும் பேருந்தில் பயணம் செய்யக்கூடியவருக்கும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்து 8 நாட்கள் நீங்கள் ட்ராவலிங் தான் இருப்பீங்க, அதுக்கு உங்களுக்கு தகுதி வந்துருக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் குழுவில் பயணிக்கும் பிரதிநிதிகள் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் வழிகட்டப்பட்ட வழிகாட்டு பண்ண நடிப்பு சொல்லியிருக்காங்க. உங்களுக்குன்னு ஒரு குழுவில் கைடன்ஸ் இருப்பார் பாருங்கள், அவர் என்னென்ன சொல்கிறாரோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் நடக்கணும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து அப்ளை பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அப்ளை பண்ண வந்து பார்த்தினா லிங்க் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பதிவு செய்யப்பட்ட பிரதிநிதிக்கான அடுத்த படிகள், நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ என்ன எப்போ நீங்கள் கிளம்பணும் அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன் அவங்களே வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு வந்து பார்த்தா ஒரு 1500 நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தா ஒரு டெபாசிட் மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முழுக்க முழுக்க மத்திய அரசு தான் வந்து பார்த்தா செலவு பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் ஒரு செக்யூர் டெபாசிட் 1500 கட்ட சொல்கிறாங்க. எதுக்காகனா, ஏன்னா தமிழ்நாடு டு காசி அப்படின்றதால ஒரு வேளை நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அந்த டூருக்கு,
உங்களால் வந்து கடைசியில் அதை போக முடியலாம் வந்து பார்த்தா அது வந்து அந்த சீட்டு ரொம்ப வந்து காஸ்ட்லின்ற காரணத்தால் அந்த ஒரு சீட் மட்டும் காலியாக தான் போகும். அதனால தான் வந்து பார்த்தா 1500 செக்யூரிட்டி டெபாசிட் வந்து கட்ட சொல்கிறாங்க. அதாவது ஒன்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த 1500 கட்டணம் வந்து போதுமானது. நீங்கள் வந்து காசி போய் சேர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த 1500 திரும்ப செலுத்துன்னு சொல்லியிருக்காங்க. முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். ஜஸ்ட் ஒரு செக்யூரிட்டி டெபாசிட்டுக்காக மட்டும் 1500 கட்ட சொல்லியிருக்காங்க. ஓகே, முக்கியமான இன்ஃபர்மேஷன்னா ஒன்ஸ் நீங்கள் 1500 கட்டினதுக்கப்புறம் நீங்கள் அந்த டூருக்கு வந்து போகாமல்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் அனுப்ப மாட்டாங்க. நீங்கள் அந்த டூருக்கு போயிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட் திரும்ப வந்து செலுத்துவாங்க. ஓகே, சீதான் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான எலிஜிபிலிட்டி தான். ஸோ எல்லாமே தெளிவாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. விருப்பம் இருக்கவங்க அந்த டூருக்கு நீங்கள் வந்து போய்க்கோ. மொத்தம் 8 டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டு நாள் வந்து பார்த்தா மொத்தம் 4 நீங்கள் ட்ரெயின்லேயே வந்து ட்ராவல் பண்ணாமல் இருக்கும். 4 மட்டும் தான் உங்களுக்கு ட்ராவல் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தம் வந்து 12 குழு வந்து சொல்லியிருந்தோம். 12 குழுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. டீச்சராக இருந்தால் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்து அப்ளை பண்ணாமல் இருக்கும். அதுக்கடுத்து லிட்ரேச்சர் கொடுத்துருக்காங்க, கல்ச்சரல் கொடுத்துருக்காங்க, ப்ரொஃபஷனாக இருக்கவங்க, என்டர்பிரனராக இருக்கவங்க, பிஸ்னஸாக இருக்கவங்க, ஆர்டிஷியன்ஸ், ஹெரிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில கேட்டகரியாக வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 12 கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கிராமப்புறத்தில் இருக்கீங்க, விவசாயம் தான், ஸோ ரூரல்னு இருக்கு பாருங்கள், அதில் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, சீதா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த கேட்டகரி வரோ அதை நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் நேரம் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் நேம் கேட்டிருக்காங்க, அதுக்கடுத்து லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் ஜெண்டர் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய இயர் கேட்டிருக்காங்க, உங்களுடைய இயர் என்னவோ அதை மட்டும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இயர் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்டேட் கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்கள் ஸ்டேட்டை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ கோவிட் வேக்சினேஷன் வந்து போடலான்னு கேட்டாங்க, ஸோ எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போது பயணம் செய்யலான்னு கேட்டிருக்காங்க, அதாவது காசி, அயோத்தியா இந்தமாதிரி வந்து பார்த்தா பயணம் செய்தால் மட்டும் அந்த பாக்ஸை நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த 3 பேஸ்க்கு நான் வந்து போனதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, எதுவுமே வந்து ஃபில் பண்ணுறதுல அப்படியே விட்டுருங்க. அதுக்கடுத்து கவர்மெண்ட்டுடைய ஐடி ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க, ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 MB இருக்க மாதிரி PDF ஃபார்மெட்டில் அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் போகிறப்ப அந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து ட்ரெயினுக்கான ப்ரிஃபரன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். மொத்தம் 4 ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 16 நவம்பர் மாதம் நீங்கள் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து ஏறத்தாந்தால் நீங்கள் 16 நவம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க, 30 கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டேட் வைஸாக நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துனா உங்களுக்கு இந்த இடத்துல வேக்கன்சி இருந்தால், அதாவது உங்களுக்கான சீட் இருந்தால் இன்றைக்கே வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அந்த டேட்டுக்கு நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் கொடுத்த ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்போ உங்களுக்கான இதெல்லாம் நீங்கள் செகண்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் மொத்தம் 4 ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்காக வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கடுத்து நீங்கள் படித்ததுக்கான யூனிவர்சிட்டி நேம் கேட்டிருக்காங்க, அதாவது காலேஜை பொறுத்திருக்கோம் எனி காலேஜ் நீங்கள் வந்து பார்த்தா யூஜி, பிஜி எது படிச்சிருந்தாலும் சரி, படிச்சுட்டு இருக்கவங்க தாராளமாக இந்த நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி கேட்டிருக்காங்க பாருங்கள், எந்த டிபார்ட்மெண்ட் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க, ஆர்ட்ஸா, சயின்ஸ், இன்ஜினியரிங்னு கேட்டிருக்காங்க, அதுக்கான டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி எனி அதர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க, என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்போர்ட்ஸ் இந்தமாதிரி நீங்கள் வந்து கலந்துட்டேன், அதுக்கான ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனது குடும்பத்திலேருந்து பயணம் செய்யும் ஒரே நபர் நான் தான் அப்படி, அதாவது உங்கள் ஃபேமிலிருந்து ஒருத்தர் மட்டும் தான் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும், ஃபேமிலிருந்து நிறைய பேர் வந்து போக முடியாது. ஓகே, இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து பார்த்தா ரெஜிஸ்டர் ஆகிட்டு சப்மிட்னு வரும். இதுக்கப்புறம் நீங்கள் அவங்க வந்து செக் பண்ணி பார்த்து உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து மற்ற இன்ஃபர்மேஷனையுமே வந்து காண்டாக்ட் பண்ணி வந்து சொல்லிடுவாங்க. ஓகே, இப்படி தான் ப்ராசஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தம் வந்து பார்த்தா 12 குழு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு குழுக்கான கேட்டகரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதை பார்த்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி குழுக்கான கேட்டகரி என்ன, அதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்றது உங்களுக்காக வந்து கொடுத்துருந்தாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த தமிழ் சங்கத்தின் முக்கியத்துவம் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. எந்த கேட்டகரி யாரெல்லாம் போகலான்றதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வேளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.